நீர்க்கட்டிக்கு சின்னவங்க பெரியவங்கன்னெலாம் கிடையாது. இப்போ ஸ்கூல் பசங்கள்லேருந்து மேரேஜ் ஆன பொண்ணுங்க வரைக்கும் பொதுவாக ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளமே நீர்க்கட்டி தான். 10 இல் 6 பேருக்கு நீர்க்கட்டி இருக்கான். காரணம், இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறி போயிருச்சு. வீட்டில் சமைச்சது தான் சாப்பிடுவேன்னு சொன்ன காலம் போய் சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் தான் சாப்பிடுவேன்னு குழந்தைங்க கூட இடம் பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை கெடுத்து வச்சுருக்கோம். இப்படி கண்ட ஃபாஸ்ட் ஃபுட்ஸை சாப்பிட்றதுனால ஹார்மோன்ஸ் எப்படி பேலன்ஸ்டாக இருக்கும்? பெண்களுக்கு சுரக்க வேண்டிய ஈஸ்ட்ரஜன் அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனோட அளவு சரிவர சுரக்காததுனால ஆண்களுடைய ஹார்மோனான ஆண்ட்ரஜன் அளவு பெண்களுடைய உடம்புல அதிகரிக்குது. இதனால தான் பிசிஓடி வருது. என் உடம்புக்குள்ளே நடக்கிற ஹார்மோன் மாற்றத்தை வச்சு எனக்கு பிசிஓடி தான் அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம உடம்பில் ஆண்களுடைய ஹார்மோனான ஆண்ட்ரோஜன் அளவு அதிகமாகும்போது நமக்கு முகம், வயிறு போன்ற தேவையில்லாத இடங்களில் முடி வளர ஆரம்பிக்கும். இதை நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்காமல் கவனிக்காமல் விட்டுட்டோன்னா இது பிசிஓடியில் தான் கொண்டு போய் முடியும். அப்புறம் நமக்கு கரெக்டாக வந்துட்டு இருந்த பீரியட் சைக்கிள் நாள் தள்ளி போகும். சிலருக்கு மாதக்கணக்காகும், இன்னும் சிலருக்கு வருடக்கணக்காக வராமலே போகும். தலைமுடி அளவுக்கு அதிகமாக உதிர ஆரம்பிக்கும். முகத்தில் பரு அதிகமாகும். நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லும்பொழுது அதோடைய உண்மையான தாக்கம் நமக்கு தெரியாது. நமக்கு மேரேஜ் ஆகி நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படும் பொழுது குழந்தைக்கு ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகாமல் டாக்டர்கிட்ட போய் நிற்போம். அப்போ ஸ்கேன் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, உனக்கு நீர்க்கட்டி இருக்குது, அதனால் உன்னுடைய கருமுட்டை வளரலை, நீ இவ்வளோ டேப்லெட் தெரிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாங்க. பர்ஸ்து காலியாகுமே தவிர நம்மளோட குறை தீரவே தீராது. இன்னும் சில டாக்டர் சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு நீர்க்கட்டியை குறைச்சிடலாம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, லேப்ரோஸ்கோபி பண்ணோம்னா முழுசாக நீர்க்கட்டியை உடச்சி எடுத்துடலாம். அதெல்லாம் கண்டிப்பாக நம்பவே நம்புவாதீங்க. ஏன்னா நீர்க்கட்டிங்கிறது ஒரு நோய் கிடையாது, அதை நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியாது. அது ஒரு சிண்ட்ரோம், அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், தவிர நம்மளால் அதை குணப்படுத்த முடியாது. நீர்க்கட்டி ஒரு நோய் கிடையாது, ஸோ யாருமே பயப்பட வேண்டாம். நம்ம கண்டிப்பாக அந்த நீர்க்கட்டியை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நீர்க்கட்டியை பீட் பண்ணி நம்மளால் ஹெல்த்தியாக பேபி பெற்றுக்கக்கூட முடியும். ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து ஃப்ரீ ஆகணும். ஸ்ட்ரெஸ் இருந்தாலே நீர்க்கட்டி அதிகமாகுமே தவிர குறையாது. சில பேர் நம்ம நோயாளிங்கிற அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. நீர்க்கட்டி இருக்குது, உனக்கு குழந்தை பிறக்காது, அது இதுன்னு சொல்லி நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வர்றது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஸ்ட்ரெஸ் கம்மியானாலே நீர்க்கட்டி ரெடியூஸ் ஆகிடும். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால பிசிஓடியை கண்டிப்பாக நம்ம பீட் பண்ணலாம். நம்ம சாப்பாட்டில் நெய் அதிகமாக சேர்த்துக்கணும். கண்டிப்பாக பிசிஓடி பீப்புள் வந்து நெய் அதிகமாக எடுத்துக்கிறதுனால பிசிஓடி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பால் பொருட்களில் நம்ம பன்னீர், நெய் அப்புறம் மோர் இதை மட்டும் அதிகமாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக பால் குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். பிகாஸ் நம்ம பால் குடித்தோம்னா அதில் ஆண்களுடைய ஹார்மோனை நம்ம உடம்புல அதிகரிக்கிற தன்மை இருக்குது. ஸோ நம்ம பாலாக எடுத்துக்காமல் மோர், நெய், பன்னீராக எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட் இதிலலாம் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸான ஆப்பிள், பமக்ரனேட், கோவா, பப்பாயா, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். முளைக்கட்டின பயிறு ரொம்ப முக்கியம், அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் டெய்லி ஒரு பாயில்டு எக் சாப்பிட்லாம். ஃபிஷ்ஷை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால அது நம்ம பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிசிஓடிக்கு எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெவியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி ஒரு 1/2 hour பிரிஸ்க் வாக் பண்ணாலே போதும். கூடவே யோகா பண்ணுங்கள். யோகா தான் பிசிஓடிக்கு பெஸ்ட்டு மெடிசன். பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுவும் சூரிய நமஸ்காரமும் மட்டும் பண்ணாலே போதும். டெய்லியும் நம்ம ரெகுலராக இந்த 2 யோகாவும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா படிப்படியாக நம்மளோட பிசிஓடி குறைஞ்சிரும். கூடவே நம்ம சீட் சைக்கிளிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நம்மளோட வீடியோ அதில் வரும், அதில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் சொல்லியிருக்கிற 4 சீட்ஸையும் நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம். அதை நம்ம ஃபுட்டு மாதிரியே ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தோம்னா படிப்படியாக நம்மளோட பிசிஓடி கண்டிப்பாக குறையும். இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணாலே போதும். எந்த டாக்டர்கிட்டையும் போய் நின்று நம்ம பர்ஸ் காலி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும், பலன் பெறுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.